எம்ஜிஆர் நான் ஐஸ் பாக்ஸ்ல வச்சு மக்களை ஏமாத்திட்டு இருக்கேன். தம்பிதுரைங்கிற பொசிஷன் வாஸ் கிரியேட்டட் இன் புரூக்ளின் ஹாஸ்பிட்டல் இன் ஹாஸ்பிட்டல் பெட். நீங்கள் எம்ஜிஆருக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களை வந்து அரசியலில் வான்னு சொல்லியிருப்பார். ஆனால் நீங்கள் ஏன் அந்த அரசியலில் உள்ளே போகலை? அது ரெண்டு தடவை நினச்சது. இப்போ இப்போ மிஸ்டர் பண்ருட்டி ராமச்சந்திரன், நான் சிஎம் ஆயிடுறேன், என்ன போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எவ்ரி திங் இஸ் அப் டு ஆரம்ப இருப்போம். ஸோ நாங்கள் அவர் வீட்டுக்கு நான் போனேன் நைட்டு. நான் உடனே என்ன சொன்னேன்னா, அம்மா வேண்டாம்மா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு உடம்பு வேற சரியுமில்ல, மோரவர் அம்மாவுக்கு வந்து இப்போ கேம்பெயின் ஆரம்பிக்கிறோம், காசு வர வேண்டிய இடத்துலேருந்து வரல, அதாவது ரஜினிகாந்த் என்ன அனுப்பலை, டிலே ஆகிடுது, அம்மாவுக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆகிடுது, நீங்கள் வந்து இது வரி வெரி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த உண்மையிலே இது வந்து முத்துசாமி ஒருத்தருக்கு தான் இப்போ தெரியும். ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் நீங்கள் சொன்னீங்க, எம்ஜிஆர் வந்து சீஃப் மினிஸ்டராக போனவர் சீஃப் மினிஸ்டராக தான் திரும்பி வந்தார். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ரோல் பே என்பது இந்த வீடியோ. நிறைய கதைகள் இருக்குது அந்த வீடியோவில். அங்கேருந்தே வீடியோ எடுத்து போகலாம் ஐடியா உங்களுக்கு எப்படி வந்து? ஏன்னா நீங்கள் அரசியல் இல்லை, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டாக காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஐடியா எப்படி வந்தது? அதில் ஏதாவது அரசியல் வற்புறுத்தல் இருந்ததா, இல்லை நீங்கள் வந்து கட்சியை காப்பாற்றணும் நல்லெண்ணத்தில் அது பண்ணிங்களா? மிக முக்கியமான கட்டம் அரசியலில். எம்ஜிஆரை நான் ஐஸ் பாக்ஸில் வச்சு மக்களை ஏமாத்திட்ருக்கேன், எலெக்ஷன் முடிச்ச உடனே தான் ரிவீல் பண்ணுவோம் அப்படின்ட்டு. எப்போவுமே பொய் வந்து உடனே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா அழகாக சொல்லிட்டான். உண்மையை தான் ஒத்துக்கிறது பல பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்கு. அந்த பிரச்சாரத்தை யார் தொடங்கி வச்சது? இறந்துட்டார் ஐஸ் பாக்ஸில் இருக்குன்றது. அதாவது அப்போசிஷன் பார்ட்டி டிஎம்கே. ஆமாம். பட்டு அப்போதைக்கு வந்து அவங்களுக்கு எய்ம் எப்பவுமே எலெக்ஷனில் யார் வின் பண்ணுறது தான். ஸோ உடனே பழனி பெரியசாமி எம்ஜிஆரை இறந்து போயிட்டாரு, இருந்தாலும் ஐஸ் பாக்ஸில் வச்சுட்டுருக்காரு. எனக்கு இதெல்லாம் சொன்னாங்க, ஒன்றும் புரியல. என்னன்னா, ஒரு நாள் காலையில் ராஜாராம் கூப்பிட்டாரு, ஃபார்மர் மினிஸ்டர் தலைவரை வந்து என்னை கேட்க சொன்னார், எப்படி எலெக்ஷன் இருக்குன்ட்டு. அங்கே சைன் பண்ணுவார் எலெக்ஷன் அப்படின்னு. ஸோ நான் எலெக்ஷன் எப்படி இருக்குங்க, நம்ம ப்ராஸ்பெக்ட்னு பிரம்மாதமாக இருக்குது பெரியசாமி அப்படின்னு. சிஎம் சொல்லுங்க அப்படின்னா, சார் இது வந்துங்க நல்லா போயிட்டுருக்குங்க, நல்லா செஞ்சிட்ருக்காங்க அப்படி இப்படின்னாரு. யார்? ராஜாராம். ஸோ சிஎம் வாஸ் ஹாப்பி. அன்றைக்கி முடிச்சுட்டு, ஸோ ஐ ஃப்ளூ டு ஃப்ளாரிடா டு சி மை ஹோட்டல். அதனால் அன்றைக்கி ஈவினிங் அமெரிக்கன் டைம் ராஜாராம் மறுபடியும் கூப்பிட்டாரு, பெரியசாமி நாங்களாம் ஓட்டு கட்டி வச்சிட்டோம். நாங்கள்னா எல்லா மினிஸ்டர்ஸும் கட்சிக்காரங்க முக்கியமான. நாங்களாம் வந்து இது எலெக்ஷன் தோற்று போடுவோம். ஐ வாஸ் ஷாக்ட். ஏன்னா காலையில் சிஎம்கிட்ட வந்து ரொம்ப பிரமாதம் சொன்னீங்க. ஏன் பெரியசாமி, அவரே நம்ம உடம்பு சமலாக இருக்காரு, அவர்கிட்ட இது மாதிரி செய்து கொடுத்து சாக் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. அதுக்காக தான் என் மனசு உறுதித்திட்டு இருந்தது. அதான் உன்னை கூப்பிட்டு சொல்கிறேன், நிலைமை சரியில்லை பெரியசாமி. என்ன காரணம்னா, நீ என்னவோ ஐஸ் பாக்ஸில் வச்சுருக்கேன் எம்ஜிஆரை அப்படின்னு இங்கே பிரபாண்டா பண்ணுறாங்க, அது மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னாரு. ஐ வாஸ் ஸோ பாய்லிங், என்ன செய்யுதுன்ட்டு. அதே சமயத்தில் இந்தியாவுக்கு வந்து எஸ்டிடி ஃபோன் புக் பண்ணியிருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு. அப்போ அம்மா ஃபோன் எடுத்துகிட்டு அம்மாவோட பேசிட்டு விட்டோனே, எங்கள் சிஸ்டர்லாம் என்ன பேச விரும்பினேன். எங்கள் எல்டர் சிஸ்டர் வந்து, தம்பி இதுக்காக தான் அப்பா உன்னை அமெரிக்கா அனுப்பிச்சு வச்சாரா, நீ ஃபேமிலி விநியமே கெடுக்கிறிய, நீ சாவடிச்சுட்டு சாவப்பட்டுன்னு எங்கள் அக்கா சொல்லிச்சு. சொந்த அக்கா? ஆ, ஓன் அக்கா, அன்எஜுகேட்டட். ஐ சார் நோ அக்கா, எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரு, நான் எப்படி உனக்கு ப்ரூவ் பண்ணது தெரியல, கவலைப்படாத, எல்லாத்தையும் சொல்லு, வேலையாளர்கள்லாம் சொல்லு அப்படின்ட்டு. அப்போயே ஒரு ஃப்ளைட் எடுத்தேன் புருக்லின் வர. வந்த உடனே பரமேஸ்வரை கூப்பிட்டு, அண்ணாச்சி இது மாதிரி தான் விஷயம், நம்ம ஜெய் இது அதிமுக தோற்று போயிடும், நம்ம சிஎம்ஐ சிஎம்மாக கூட்டு போக முடியாது, இது மாதிரி வதந்தி நடக்குது அப்படின்னு, என்ன செய்யலாம்னாரு. நான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கணும், அந்த வீடியோ எடுத்து அனுப்பலாம், நானே வேணால் கொண்டு போகிறேன் அப்படின்னா. என்னோடய சொந்தக்கார பையன் நியூ ஜெர்சியில் இருந்தோம், இன்றைக்கி உன்னுடைய கேமரா எடுத்துருவா அப்படின்னு. சும்மா அமைச்சூர், இதை உங்கள் மாதிரி ப்ரொஃபஷனல் இல்லை. அவன் வந்து கொண்டு வந்தான் சண்டே ஈவினிங், ஃபோட்டோ எடுத்தோம். இது கம்ப்ளீட்டாக நான் சிஎம்எல் அதுக்குள்ள சொல்லிட்டேன், இது வந்து
மக்கள் உங்களை பார்க்க விரும்புறாங்க எலெக்ஷன் சமயம் இப்படி சொல்லல இந்த ப்ரோபகண்டா போதுன்னு சொல்ல நீங்க உங்களை பார்த்தா தான் நல்லா இருக்கும் அப்பதான் அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி வரும் பார்ட்டி வர்க்கர்ஸ்லாம் ஆரம்பிப்பாங்க நல்லா எந்திரிச்சு வேலை செய்வாங்க அதனால ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் எடுத்துட்டு போகலாம் நீங்க உயிரோடு இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல காமிக்கணும்னு ஊத்திட்டாரு நல்ல மூடில் ஸோ சண்டே எடுத்தோம் எடுத்துட்டு நான் அதுக்குள்ளே பொண்ணை என்ன ஆரம்பிக்கிற பண்ண கூப்பிட்டு இது மாதிரி வீடு எடுத்துக்கிறோம் கான்ஃபிடென்ஸாக வச்சுக்கங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இங்கே ஒரு பொதுக்குழுவே கூப்பிட்றோம் சத்யா ஸ்டுடியோவில் ஒரு பொதுக்குழு கூப்பிட்றோம் அதில் வந்து நீங்கள் இந்த வீடியோவை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க நான் வந்து எல்லாம் வீடியோ முடிச்சுட்டு சண்டே நேராக நானும் இந்தியாவுக்கு வரதுக்காக எங்கள் டாக்டர் ஜெயந்தி அவங்க டாக்டர் பிடிச்சிருந்தாங்க அவங்களும் நானும் பரமசம் மூணு பேரும் வந்துட்டு அப்போல்லாம் கேசட் தான் மெயில் அனுப்ப முடியாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை டெக்னாலஜி இல்லை ஸோ நேராக கேசட் எடுத்துகிட்டு வரோம் வழியில் புரூக்ளின் டு ஜேஎஃப்கே ஜான் எஃப் கென்னடி ஏர்போர்ட்டுக்கு வரும்பொழுது பரமசம் தம்பி நீ அமெரிக்கா போ இந்தியா போகக்கூடாது நீ போயிட்டீன்னா இந்த ஒரு வாரம் ஆகிடும் என்னால் சமாளிக்க முடியாது ஸோ எங்கள் டாக்டர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சி நேராக கொண்டு வந்து இங்கே டெலிவரி பண்ணாங்க ஆரம் வீரப்பனுக்கு ஆரம் வீரப்பன் வந்து எடுத்து போய் பார்த்தா அது அமெரிக்கன் சிஸ்டத்தில் எடுத்தோம் இது இந்தியன் சிஸ்டத்தில் இல்லை ஸோ தே கால்டு ஏவிஎம் சரவணன் அவர்கிட்ட போன உடனே சரவணன் என்ன செஞ்சாருன்னா அவருடைய சன்ன குமரனை சிங்கப்பூருக்கு அனுப்பி இந்த வீடியோவை இந்தியன் சிஸ்டத்தை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்து ஐலண்ட் கிரவுண்டில் முதல் முதல்ல எக்ஸிபிஷன் நடந்தது அதில் வந்து ஆரம் வீரப்பன் பப்ளிசிட்டி மேனேஜர் இது மினிஸ்டர் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார் பண்ணிவிட்டு வேன் வச்சு ஊர் ஊராக அந்த வீடியோவை காமிச்சாங்க காமிச்ச உடனே தான் தெரிஞ்சது எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரு நல்லா பண்ணுறாரு சாப்பிட்றாரு எல்லாம் நிறைய இது அந்த வீடியோ நல்லா இருக்குது அதை காமிச்சோடனே அதில் பார்த்தா அதில் மட்டும் நான் இல்லை ஏன் தெரியுமா நான் இருந்தால் இவர் தான் கையை காட்டுறாரு இது பண்ணுறாருன்னு சொல்லுவாங்கன்ட்டு அதனால் நான் வந்து அந்த வீடியோவில் இல்லை முக்கால்வாசி வந்து பரமசன் கூட கொஞ்சம் தான் அப்பியர் ஆகிறவளையே யாரும் அவர் மட்டும் எம்ஜிஆர் ஜானிகம்மா சாப்பிட்ற மாதிரி அது பண்ணணும் அழகாக பண்ணோம் இங்கே வந்தவுடனே முசிறி புத்தன் அழகாக ஒரு இது வசனம் எழுதி எம்என் ராஜம் என்று இவரெல்லாம் போட்டு பிரமாதமாக பப்ளிசிட்டி பண்ண உடனே இந்த ஹோல் சிஸ்டமே அதிமுக எக்ஸலண்ட்டாக எல்லாம் ஃபுல்லாக வந்துடுது 40 எம்பியும் ஜெயிச்சிட்டாங்க 40 எம்பி வந்த உடனே ராஜீவ்காந்தி பிகேம் ஏ பிரைம் மினிஸ்டர் உடனே அவர் கூப்பிட்டார் இப்போ பிஎம் உடைய செக்ரட்டரி ஜார்ஜ் அப்படின்ட்டு அவர் பரமசர் கூப்பிட்டார் கூப்பிட்ட உடனே சிஎம்ன்ட்டு சொல்லுங்கள் பிரைம் மினிஸ்டர் ஃபீல்ஸ் வெரி ஹாப்பி உங்களால் 40 சீட் வந்ததுனால இஸ் அ பிரைம் மினிஸ்டர் அதனால் இந்த டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா அதிமுக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு ஆளை நாமினேட் பண்ணுங்கன்னாரு இவர் சிஎம் தான் போய் சொல்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் போன உடனே நோனோ நான் செஞ்ச ஃபேவருக்கு இல்லை அவங்களாம் என்னுடைய சன் மாதிரி அவங்களாம் தான் நாங்கள் வந்திருக்கேன் ஃப்ளைட்டில் அது பண்ண நோ அந்த அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் மஸ்ட் ஹேவ் ஓ ஹிஸ் ஓன் டெப்டி ஸ்பீக்கர் அண்ட் ஸ்பீக்கர்லாம் அவராக தான் அடிச்சோடணும் நான் எடுத்துக்க மாட்டேன்றார் தென் வி கன்வே டு ஜார்ஜ் அண்ட் ஜார்ஜ் அகெயின் கால்ட் மீ அண்ட் சைடு பிஎம் சொல்லிட்டார் நீங்கள் எப்படியோ அவரை கன்வின்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த பொசிஷன் வில் பி வேக்கண்ட் ஸோ உடனே போனோம் இதுதான் இங்கே தான் ப்ராப்ளம் அவர் வந்து 40 அந்த எம்பி லிஸ்ட் எடுத்தோம் எடுத்து எம்ஜிஆர் வந்து என்னை படிக்க சொன்னார் அதை பார்த்துட்டே வந்தார் பார்த்துக்கிட்டே வந்த உடனே நான் சொன்னேன் தம்பிதுரை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்கனால நல்லா இங்கிலீஷ் பேசுவார் நமக்கு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறாள் டெப்டி ஸ்பீக்கராக இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணும் ஸோ இவர் தான் குட்டாக இருப்பார் ஐயா பார்த்து நாம் அனுப்புகிற ஆள் இங்கிலீஷ் கொஞ்சம் ஹிந்தியும் தெரியும்னு என்னமோ சொன்னார் யார் எஸ்ஐஎம் ஸோ இட்டு அதை அதை மடிக்கி வச்சுட்டு பில்லோ அடியில் வச்சுட்டு தூங்கிட்டார் கேட்டினார் ஒரு 20 நிமிஷம் அப்புறம் 20 ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து கூப்பிட்டார் கூப்பிட்டோன்னே என் பேனை எடுத்து தம்பிதுரையும் டிக் பண்ணார் ஸோ தம்பிதுரைங்கிற பொசிஷன் வாஸ் கிரியேட்டட் இன் புரூக்ளின் ஹாஸ்பிட்டல் இன் ஹாஸ்பிட்டல் பெட் பை எம்ஜிஆர் எம்ஜிஆர் அண்ட் யூ நோ அந்த இனிமேல் வந்து நமக்கு எந்த விதமான கிரெடிட்டும் தேவையில்லை இது ஃபைனலி பார்த்தா நம்ம சொல்லலாம் அந்த டிசிஷன் மஸ்ட் பி ஒன்லி த பாஸ் பாஸ் இந்த வந்து பொது பொது தத்துவம் எடுத்துக்கணும் எப்பவுமே எம்ஜிஆர் இருக்கிற ஒரு நல்ல குணம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி குட் பீப்புள் இருந்தால்
அவர் வந்து எப்பவுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டார் அதுக்கு ரெண்டு மூணு இன்சிடென்ட் சொல்லலாம் எனக்கு வந்து இந்த மெட்ராஸ் யுனிவர்சிட்டி வைஸ் சான்சலரா டாக்டர் கலாம் அப்பாயிண்ட் பண்ணாங்க ஆனா ஒரு வாரத்துக்கு முதல்ல கலாம் வேணாண்டாரு அதனால தான் ஹி பிகேம் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா உடனே சிஎம் என்ன சொன்னார்னா டாக்டர் போகலாம் நீங்கள் தான் வைஸ் சான்சலர் என்னைய அது குமுதமும் எழுதிட்டாங்க எல்லாம் ரிலீவ் பட் நான் சொல்லிட்டேன் நோ நோ நான் எனக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் அமெரிக்கா நான் வந்து வைஸ் சான்சலர் வர முடியாது அப்படின்னா தென் யாருன்னு பார்த்தா அப்போ வந்து டாக்டர் சுந்தரேஷன்ட்டு வெஸ்ட் விஜயனில் இருந்தார் நல்ல சயின்டிஸ்ட்டுங்க அவரை வந்து தேனிக்காரர் அவரை இங்கே கூட்டு வரலாம் அவரை அனுப்புனா நல்லா இருக்குங்க அப்படின்னும் ஒன்று வர சொன்னார் வந்து பார்க்குறாரு என்னங்க என்ன நீங்கள் இந்தியாவுக்கு போகிறதுக்கு ஆசையானார் ஐயா சொன்னால் நான் போகிறேன் வைஸ் சான்சலராக போ கொடுத்தா போவீங்களானார் நான் போகிறேன்னாரு வைஸ் சான்சலர் வாஸ் அப்பாயிண்டட் அதாவது ப்யூர்லி பேஸ்ட் ஆன் குவாலிஃபிகேஷன் மெரிட் ஓகே தட் இஸ் ஹவ் தி சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் எஸ் இப்போ எம்ஜிஆரோட படத்தில் நடித்தவங்க சும்மா ஒரு கொஞ்ச நாள் அரசியல் இருந்தவங்கலாம் எம்ஜிஆர் வந்து நிறைய காப்பாற்றிருக்கார் அது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எம்ஜிஆருக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக உங்களை வந்து அரசியலில் வான்னு சொல்லியிருப்பார் ஆனால் நீங்கள் ஏன் அந்த அரசியலில் உள்ளே போகலை அது ரெண்டு தடவை நினச்சது இப்போ இப்போ மிஸ்டர் பண்ருட்டி ராமச்சந்திரன் நான் சிஎம் எம்ஜிஆர் எல்லாம் வால்ட்ராஃப் ஆஸ்டோரியா ஹோட்டலில் அந்த என்ட்ரன்ஸில் நின்று பேசிட்டு இருந்தோம் அப்போ பட்வர்தன் அப்படின்ட்டு கான்சல் ஜெனரல் அமெரிக்காவில் இந்தியன் கான்சல் ஜெனரல் எல்லாம் இருக்கும் பொழுது அரசியல் பற்றி பேசும்பொழுது இது பட்வர்தன் சொன்னார் என்ன இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே அமெரிக்காவில் விட்டு வச்சுருக்கீங்க இந்தியாவை கூப்பிட்டு போகலான்னாரு அப்போ வந்து என்ன சொன்னார்னா பண்ருட்டிகிட்ட வேஷ்டி வச்சுருக்கீங்களான்னு கேட்டார் ஏ ரெடியாக இருக்குங்க டாக்டருக்கு வேஷ்டி கொடுக்கலான்னாரு யார் பண்ருட்டி நான் உடனே சொன்னேன் எனக்கு ஐ ஆம் கம்ஃபர்டபுள் இந்த சூட்டு ஐ ஆம் நாட் ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்டி அப்படின்ட்டுனா அது ஒரு இடத்துல தே வாண்டட் இண்டக்ட் மீ ஐ ரெஃப்யூஸ்ட் செகண்ட் டைம் ஹி ஆஃபர்டு மீ மினிஸ்டர் நான் சொன்னேன் எனக்கு வேண்டாங்க ராஜாராம் நம்மனாலா ஸ்பீக்கராக இருக்கார் அவர் வந்து ரொம்ப புலம்பிகிட்ருக்காரு என்னப்பா வாத்தியார் என்னை மந்திரி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து அவரை அவருக்கு கொடுத்தா நல்ல ஒரு சீனியர் மோஸ்ட்னு அவர் எங்கள் ஊருக்காரு சேலம் கொடுத்தரலாம் அவரும் நம்ம நாளாக புலம்பிகிட்ருக்காருன்னு சொன்னேன் உடனே ஹி வாஸ் மேட் அப்பா இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் தட் இஸ் ஹவ் ஹீ வாஸ் இண்டக்டட் ஆஸ் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அப்போ கேட்டார் சிஎம் என்ன வைஸ் சான்சலர் கொடுத்தேன் பார்ட்டிக்கு வர சொன்னேன் மந்திரி கொடுத்தேன் ஏன் வேண்டான்னு அப்போ தான் சொன்னேன் இது வெரி இம்பார்ட்டண்ட் இன் லைஃப் நான் சொன்னேன் இன்றைக்கி நீங்கள் நானும் ஒரே பேரில் உட்காந்துருக்கோம் வி ஈட் அதாவது நாம் சாப்பிட்றதும் ஒரே ஃபுட்டு சாப்பிட்றோம் எப்போ வேணாலும் உங்களை வந்து பார்க்கலாம் நாம் அவர்ஸ் டுகெதர் நம்ம இவ்வளோ சுக்குவாக இருக்கோம் என்னுடைய தொழில் என்ன என்னுடைய ரோல் என்னென்னா உங்களுக்கு ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் த மூமெண்ட் ஐ அக்செப்ட் எனி பொசிஷன் எனக்கு எனிமீஸ் நிறையா வந்துடுவாங்க அப்போ உங்கள் என்னை வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இது இப்படி செய்கிறாரா அப்படி செய்கிறாரன்னு சொல்லுவாங்க அப்போது ஐ வில் லூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வீணாக போயிடும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் நல்லா இருக்கணும் மோரவர் என்னுடைய மிஷன் இங்கே வந்து என்னென்னா உங்களுடைய ஹெல்த் நீங்கள் நல்லா இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் பொலிட்டிக்கலி ஸ்டேபிளாக இருக்கணும் தட் இஸ் த ஒன்லி மிஷன் ஐ ஹேவ் அப்படின்னு உடனே ஹி ஜம்ப்ட் ஃப்ரம் தி பெட் வாக்ட் அண்ட் ஹக்ட் மீ அண்ட் கிஸ்ட் மீ அந்த ஃபோர்ஹெட் அண்ட் அப்படியே வச்சு ரெண்டு பேரும் அழுதுட்டோம் அதுதான் தட் இஸ் வாட் ஹேப்பன் பட் லேட்டரான் மேடம் ஜெயலலிதா ஆஃபர்ட் மீ எம்பி அதான் ஜெயலலிதா மேடம் உங்கள் மேலே கோபம் இருந்தாலும் ஏன்னா நீங்கள் வந்து எம்ஜிஆர் இறந்தோன்னே ஜானகி அம்மா விஸ்வாசத்துக்காக ஜானகி அம்மாவை சப்போர்ட் பண்ணீங்க இல்லைங்களா ஆமாம் அதனால வந்து மேடம் அந்த கோபத்தில் இருந்தாங்க இல்லை இல்லை அதாவது நீங்கள் வந்து ஒரு மிகவும் முக்கியமான செய்தியை சொல்லணும்னு விரும்புகிறேன் இது வரைக்கும் சொல்லாத செய்தி உண்மையாக ஜானகி அம்மாவை சிஎம்மா பண்ணுறதுங்கிறது வந்து ஆரம் அவர் நம்ம ஆரம் வீரப்பன் அவர்கள் அது எந்த விதமான இன்வால்மெண்ட் இல்லை அதாவது 26th December நான் அரங்கநாயகம் ரங்கபாஷமன் மூணு பேரும் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் திருநாவுக்கரசும் போனோம் கேகேஎஸ்ஆர் எல்லாத்துக்கிட்டையும் போய் ஒரு கன்சென்சஸ் எவால்வ் பண்ணணும் வித் மூப்பனார் அண்ட் அருணாசலம்
தேர் ஆன் டச் வித் அருணாச்சலம் வாஸ் வித் மீ அண்ட் மூப்பனார் தேவர் டச் வித் ராஜீவ் காந்தி ஃபைனல் அக்ரிமெண்ட் என்னன்னா டெப்டி சிஎம் ஆன் எனி போர்ட்ஃபோலியோ ஃபார் ஆர் எம் வீரப்பன் சிஎம் இஸ் நெடுஞ்செழியன் அப்படி தான் பிளான் பண்ணிருந்தீங்க ஆமாம் 26th ஈவினிங் அண்ட் மீதியெல்லாம் இன்க்ளூடிங் ஜெயலலிதா ஆஸ் இஸ் நோ சேஞ்ச் இன் த பொசிஷன்ஸ் நோபடி வில் சேஞ்ச் எனி திங் இட் வில் கோ ஆன் ஃபார் 6 மந்த்ஸ் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வித் அக்ரிமெண்ட் ஆஃப் ரஜீவி காந்தி த்ரூ மூப்பனார் அண்ட் அருணாச்சலம் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த மூணு பேர் போனோம் ஒவ்வொருத்தரும் இது மிஷன் போயிட்டு ஃபைனலி அக்ரி பண்ணினோம் அக்ரி பண்ணி போகிறப்போ வி வென்ட் டு த்ரூ ஆரம் ஏற்பண்டு போனோம் போய் நெடுஞ்செழியன் வந்து உங்களை தேங்க் பண்ணுறதுக்காக வராரு அப்படின்னு போனோம் அவர் சிஎம் ஆக போகிறான்றதுனால இல்லை சிஎம் அவர் கன்சிடர் பண்ணுறாரு ஆரம் வீரப்பன் வெர்சஸ் நெடுஞ்செழியன் கன்சிடர் பண்ணுறாரு பட் அவர் என்ன நெடுஞ்செழியன் என்ன சொன்னார்னா நான் சிஎம் ஆயிடுறேன் என்ன போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எவ்ரி திங் இஸ் அப் டு ஆரம் வீரப்பன் ஆரம் வீரப்பன் மோர்லெஸ் அக்ரீடு ஸோ நாங்கள் அவர் வீட்டுக்கு நான் போனேன் நைட்டு டு சி தட் நெடுஞ்செழியனை வந்து ரெடியாக இருங்க நீங்கள் வந்து தேங்க் பண்ணுங்கள் அதுதான் ப்ராப்பர் அப்படின்னு சொல்லி அவர் ரெடி பண்ண சொல்லிவிட்டு நான் ஆரம் வீரப்பன் பிற்பனதான் போனேன் அங்கே போனால் 30-40 எம்பி எம்எல்ஏஸ் நின்றுட்டு ஒரே கோஷம் போட்டு இல்லை இல்லை ஆரம் வீரப்பன் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னாரு நான் இவர் வந்து ஆரம் வீரப்பன் ரூமுக்குள்ளே போய் பேசணும் அவர் சொன்னார் பெரியசாமி இப்போ பாருங்கள் இவ்வளோ டாக்டர் இவ்வளோ பேர் ரொம்ப எமோஷனாக இருக்காங்க உப்பை வேண்டாம் உப்பை நெடுஞ்செழியன் நாவலர் வர வேண்டாம் காலையில் பார்த்துக்கலாம் இவங்கெல்லாம் ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க தே வாண்ட் மீ டு பி த சிஎம் அதனால் இப்போ வேண்டான்னாரு உடனே நான் நெடுஞ்செழியனை கூப்பிட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு ஐ வென்ட் டு பெட் அட் அபவுட் 1 o'clock ஏர்லி மார்னிங் 4 o'clock ஐ காட் அ கால் அந்த மாணிக்கன் உயிரோடு தான் இருக்கான் அவன் தான் கூப்பிட்டான் அண்ணா அப்படின்னா என்னடா 4 o'clock கூப்பிட்றாரு அப்படின்னு கூப்பிட்டா இது மாதிரி அம்மா அவங்கள பார்க்க விரும்புகிறாங்க நான் குளிச்சு கழிச்சுட்டு இக்கிட்ட இன்னும் போனேன் அம்மானா நீங்கள் சொல்கிறது வந்து ஜானிகம்மா ஜானிகம்மா என்னங்கம்மா இப்படி இல்லை நானே முதல்வராக வர்றதுக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாங்க நல்லா குளிச்சுட்டு திருநீர் வச்சுட்டு நல்லா உட்காந்துங்க நான் உடனே என்ன சொன்னேன்னா அம்மா வேண்டாம்மா அப்படின்னு ஏன் அப்படின்னாங்க நான் வந்து உங்களுக்கு உடம்பு வேறு சரியுமில்ல மோரவர் ஐயா இருந்த இடத்துல இது புனித ஸ்தலம் அதில் வந்து வரவங்கெல்லாம் உங்களை வந்து பார்த்துட்டு போகணும் நீங்கள் எல்லா பார்ட்டிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தாயாக இருக்கணும் நீங்கள் பாலிட்டிக்ஸ் வேண்டாம்மா உங்களை வந்து பார்த்துட்டு ஐயாவையும் பார்த்துட்டு போகிற மாதிரி சமாதி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கணும் நீங்கள் ஒரு நியூட்ரல் ஃபிகராக இருக்கணும் ஏன்னா நீங்கள் அம்மா அதை ஐ கனாட் சீ யூ பாலிட்டிக்கெல்லாம் போகணும் அப்புறம் மூணாவது என்னென்னா உங்களை பற்றி கண்டபடி எழுதுவான் அண்டு இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு கேட்டேன் அப்போ அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னு ஏன் நீங்கள் தான் எனக்கு உடம்பு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே இப்போ தானே எக்ஸாம் பண்ணணும் உங்கள் நம்பர் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டீங்க அமெரிக்காவில் வி வென்ட் ஹெல்த் செக்அப் ஹார்ட் இது நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே ரெண்டாவது நீங்கள் உங்களை பற்றி கூட தான் எழுதுகிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன கவலையப்படுறீங்கன்னாரு நான் சொன்னேன் என்னை பற்றி எழுதுறது வந்து நான் ஐயாவோடு இருந்தனால எழுதுகிறாங்களுடைய என்னுடைய பர்சனல் இதில் யாருமே எழுத முடியாது நான் என்ன செஞ்சேன் அதனால் உங்களது அப்படி இல்லாமல் பொலிட்டிக்கலி எதுக்கு இந்த ப்ரெஷர் எடுப்பானே அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு இருந்தாலும் இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் ஏம்மா சீனியர்லாம் கன்சல்ட் பண்ணணுமேனு கேட்டேன் அப்போ தான் இன்னொரு குண்டு போட்டாங்க நைட்டே பண்ருட்டியும் அவங்க ஒய்ஃபும் வந்து என்னை கங்காஜி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க இட் வாஸ் ஷாக் டு மீ தென் உடனே கீழே போனேன் போய் ஐ கால்டு த்ரூ ஆரம் வீரப்பன் ஐயா கூப்பிட்டேன் பார்த்துங்க நேற்று நைட்டு டிசைட் பண்ணாத இப்போ சேஞ்ச் ஆகிட்டது நீங்கள் வந்து அம்மாவை வந்து கங்கராஜில் பண்ணிடுங்க அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துடுங்கண்ணா அதுதான் ஆரம் வீரப்பனுடைய பெருந்தன்மை உடனே வந்து அம்மாவை என்டாஸ் பண்ணிட்டார் ஆனால் அம்மாவை சிஎம் பண்ணது ஆரம் வீரப்பன் இல்லை புரியுதுங்களா அதுக்குள்ளே நாவலர் வந்து நம்ம அப்செட் ஆகிட்டார் பட் எனிவே ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் ட்ராமா தென் ஜானகம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஐயாவுக்கு எப்படி எனக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணீங்களோ அது மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நல்லது கெட்டதை எனக்கு எடுத்து சொல்லணும்
அப்படினு ஜானிகமா நீ கேட்டாங்க நான் சொன்னேன் அம்மா நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஐ அம் ஃபார் யூ அதனால அங்க இருந்தீங்க அவ்வளவுதான் அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் எப்போ நீங்க பாக்குறீங்க ஹிஸ்டரியில தெரியாது ஒன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைம் கேம்பெயின் ஆரம்பிக்கறாங்க ஜெயலலிதா அப்ப நான் இந்தியால இருக்கேன் அது பக்ரீத் டேவே என்னமோ ஒரு சம் டே அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா முத்சாமி என்னை கூப்பிட்டாரு ஃபார்மர் மினிஸ்டர் முத்சாமி அப்ப அவர்தான் வந்து ஜெயலலிதாவுக்கு நம்ம இது கூப்பிட்டு அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு என்ன ஹெல்ப் பண்ண அம்மாவுக்கு வந்து இப்ப கேம்பெயின் ஆரம்பிக்கறோம் காசு வர வேண்டிய இடத்துல இருந்து வரல அதான் ராஜீவ்காந்தி அனுப்பல டிலே ஆயிடுது அம்மாவுக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆயிடுது நீங்க வந்து இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இந்த உண்மையிலே இது வந்து முத்சாமி ஒருத்தருக்கு தான் தெரியும் நீங்க வந்து அம்மா கொஞ்சம் பணம் கொடுத்தா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் பணம் வந்துடும் இதாகும் உங்களால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டார் நான் சொன்னேன் நான் முத்து நான் வந்து தருமபுரியில் இருக்கிறேன் இன்றைக்கு வேறு ஹாலிடே எவ்வளோ 2 லட்சம் கொடுக்கட்டு போனேன் இல்லை 5 லேக்ஸ்னா கொடுத்தா பரவாயில்லைனாரு ஸோ 5 லேக்ஸ் உடனே ஐ கால்டு சம் பீப்புள் இன் சென்னை ஐ ஹேட் என்னுடைய வைஸ் பிரசிடென்ட் ஒரு லேடி இருந்தாங்க அவங்க உள்ளவா கொண்டு போய் பணத்தை கொடுத்தாச்சு முத்துக்கிட்ட முத்சாமிகிட்ட முத்சாமி கொடுத்தோடனே இந்த அம்மா எழுந்து முகத்தை கழுவிட்டு தென் ஷி ஸ்டார்டட் ஹர் கேம்பெயின் ஸோ ஜெயலலிதா கேம்பெயின் ஆல்சோ ஸ்டார்டட் வித் மை 5 லேக்ஸ் ஆனால் ஹிஸ்ட்ரியில் இது நெவர் இட் கேம் அது நமக்கு தேவையில்லை எது இன்றைக்கி முத்சாமி இருப்பார் அப்புறம் முத்சாமினால தான் முத்சாமி கூப்பிட்டார் உங்களை வந்து அம்மா வாணியம்பாடிக்கு வர சொல்கிறாருங்க நீங்கள் வந்து தருமபுரி இருக்கிறனால அப்படின்னு எதுக்குன்னு கேட்டேன் இல்லை தேங்க் பண்ணுறதுன்னா நீ வேற முத்து நம்ம வந்து நம்ம பார்ட்டி அதிமுக நல்லா இருக்கணும் அது நல்லா இருக்கணும் அம்மா நம்ம தலைவர் ஆரம்பித்த பார்ட்டி அந்த அம்மா தலைவர் அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்மளாம் கடமை நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க தட்ஸ் ஆல் இதுக்கு போய் என்ன தேங்க் பண்ணுறது சொல்லுங்கள் யூ ஐ விஷ் யூ ஹர் பெஸ்ட் ஆஃப் லக் தட் இஸ் மை பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட் அதாவது ஐ நெவர் காட் இன் தி பொலிட்டிக்கல் ஸ்ட்ரீம் பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் ஹெல்பிங் தி லீடர் இன் சச் ஏ வே என்னுடைய ரோல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகணும் இது பண்ணோன்னா தான் ரோயிங் சக்ஸஸ் இது மாதிரி ஆச்சா இந்த மீன் டைம் என்னுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பிகினிங் வந்து கலைஞர்கிட்ட ரொம்ப என்னை வந்து ரொம்ப எளிமையாக பார்த்தாரு யாரோ அவர்கிட்ட மிஸ்லீட் பண்ணிட்டாங்க நான் வந்து என்னுடைய வளர்ச்சியெல்லாம் எம்ஜிஆர் பண்ணோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஹிஸ்ட்ரியெலாம் கொண்டு போய் காமிச்சு அவர்கிட்ட காமிச்சோடனே அப்புறம் தான் அவர் பார்த்தாரு ஓகே நாம் வந்து இவருக்கு தவறு செஞ்சிட்டோம்ட்டு என்னை கூப்பிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணோம் அதில் வந்து அன்டில் ஹிஸ் டெத் வி பிகேம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நான் எம்ஜிஆர் இருந்தேனோ அந்த அளவுக்கு என்னை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து வச்சுருந்தார் கலைஞர் அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கும் நமக்கு எந்த இது வந்தாலும் எனக்குன்னு வந்ததுன்னா அந்த அம்மா எப்பயுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம சிவா சப்போர்ட்டிவ் ஆஃப் மீ ஸோ ஐ மெயின்டெயின் யர் நியூட்ரல் ஸ்டாண்ட் எனக்கு நமக்கு வந்து பார்ட்டி பாலிட்டிக்ஸு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அதே சமயத்தில் எல்லாத்திட்டையும் ஐ வாண்ட் டு மெயின்டெயின் எ குட் ரிலேஷன்ஷிப் அப்போ தான் வந்து இப்போ தளபதியெல்லாம் சரி இது நம்ம முதல்வர் எடப்பாடியாக இருந்தாலும் சரி உதய முதல்வர் ஓபிஎஸ் இருந்தாலும் சரி எல்லாம் அவங்கள இது அவங்க வந்து அவங்களுடைய போக்கில் நாம் தலையிடுறதில்லை அவங்களுடைய கருத்தை நம்ம ஷேர் பண்ணுறோமோ ஷேர் பண்ணுங்கிறது இட்ஸ் ப்ரைவேட் மேட்டர் பட் எனக்கு வந்து எல்லாத்துட்டையும் நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றி சார் அதாவது உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசணும் ஒன்று வந்து எம்ஜிஆரோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பர்சனாக வந்து நடந்த விஷயம் நீங்கள் யங்ஸ்டாராக இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க அதை எப்படி அச்சீவ் பண்ணீங்கன்ட்டு இது கண்டிப்பாக வந்து எங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் உங்களோட வாழ்ப்புக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ஹேம்சந்திரன் ஐ எம் ஸோ ஹாப்பி இது ஒரு சரிய ஒண்டர்ஃபுல் மீடியம் இந்த மகிழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப வெற்றி பெறணும் ஏற்கனவே வெற்றி பெற்று வெற்றியர்கள் இன்னும் அதிகமாக வெற்றி அடையணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி